இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வந்து இப்போ வந்து நம்ம வந்து பென் டிரைவில் வந்து ஒரு சிஸ்டத்துலேருந்து இன்னொரு சிஸ்டத்துக்கு வந்து ஏதாவது காப்பி பண்ணி போடுறோம். அப்படி போடும்பொழுது பார்த்திங்கன்னா வந்து ஏதாவது சிஸ்டத்தில் வைரஸ் இருந்திருந்தால் வந்து ஒரு ஃபோல்டரு இல்லை இப்போ ஒரு ஒரு ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற மற்ற ஃபோல்டரு அதெல்லாம் வந்து காணாமல் போன மாதிரி காமி, அதாவது ஹிடன் ஃபைலாக திடீர்னு மாறிடும். அதாவது காப்பி ஆகியிருக்கும், ஒரு 8 GB பென்ட்ரைவ்னா 8 GB காப்பி ஆகியிருக்கும், ஆனால் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒன்றுமே இல்லாத மாதிரி காமிக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் வந்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒரு ஃபோல்டர் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து எஃப் கோலனில் எடுத்துக்கலாம், இ கோலனில், இ கோலனில் இங்கே வந்து விப்ரோ இ கோலனில் வந்து விப்ரோ மேனுவல்ஸ்னு ஒன்று இருக்குது. இங்கே வந்து விப்ரோ மேனுவல்ஸ். இப்போ இந்த ஃபோல்டர் வந்து உள்ளே போகிறோம். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1, 2, 3, 4, 5, 6 ஒரு 9 ஃபோல்டர். இந்த 9 ஃபோல்டரில் ஒரு 5 ஃபோல்டரை வந்து நான் இப்போ வேணும்னே, இப்போ வைரஸ் வந்தால் என்ன நடக்குமோ அந்த மாதிரி வேணும்னே ஹைட் பண்ணுறேன். இப்போ ப்ராப்பர்டிஸ்குள்ளே போயிட்டு ஹிட்டன் கொடுத்தீங்கன்னா, வந்து ஹைட் ஆயிரும். ஹிட்டன் கொடுத்துட்டு அப்ளை பண்ணிடுறேன். ஓகே, செலக்டடு ஃபைல்ஸு, சப் ஃபோல்டர்ஸ், ஃபைல்ஸ் உள்ளே இருக்கிறது அந்த ஃபோல்டரு, அதுக்குள்ளே இருக்கிற ஃபோல்டரு, அதுக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஹைடு பண்ணிடவான்னு கேட்குது. ஓகே அப்படின்றோம். இப்போ வந்து ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இருந்த 9 ஃபோல்டரில் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து 3 ஃபோல்டர் தான் இருக்குது. இப்போ வைரஸ் வந்திருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்குவோம். மீதி 6 ஃபோல்டர் வந்து வைரஸ்னால் மறைஞ்சிடுச்சு அப்படின்னு வச்சுக்குவோமே. இப்போ இந்த மாதிரி வந்து பென்ட்ரைவில் இருக்கும்பொழுது வந்து இப்போ வந்து நம்ம தெரிஞ்சதை வந்து செலக்ட் பண்ணோம், ப்ராப்பர்ட்டிஸ் போனோம், ஹைடு பண்ணோம். ஓகே, இப்போ தெரியாதது எப்படி வந்து செலக்ட் பண்ணி அன்ஹைடு பண்ணுறது? இப்போ வந்து வைரஸ் வந்திருக்கு, இப்போ வந்து அது தெரியல அப்படின்றப்ப என்ன பண்ணணும்னா வந்து இந்த முதல்ல இந்த இடம் பார்த்துக்கோங்க, ஈகோலனுக்குள்ளே விப்ரோ மேனுவல்ஸ், அதுக்குள்ளே இருக்கிற அந்த 6 ஃபோல்டர் இப்போ வேணும் நமக்கு. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், இப்போ பென்ட்ரைவில் வந்து காப்பி பண்ணி போட்டுட்டீங்க, பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, காப்பி ஆகிட்டுருக்கு. ஒரு 7 GB டேட்டா வந்து காப்பி ஆகிட்டுருக்கு. ஆனால் வந்து காப்பி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காப்பி பண்ண ஃபோல்டரில் ஒன்றும் இல்லை, பிளாங்காக தான் தெரியுது, ஒன்றுமே கண்ணுக்கு தெரியல, அது எல்லாம் ஹிடன் ஆகிருக்கு. அப்படின்னா வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்து இந்த ஸ்டார்ட் பட்டன் போங்க, இதில் வந்து சிஎம்டின்னு அப்படிங்க, சிஎம்டினா கமாண்டு ப்ராம்ப்ட். சிஎம்டி அப்படின்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1 மினிட், இப்போ இந்த சிஎம்டி அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 1990-80களில் வந்து முன்னிலையில் இருந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இது. அதாவது எம்எஸ் டாஸ் அப்படிம்பாங்க, மைக்ரோசாஃப்ட் டிஸ்க் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அப்போல்லாம் ஃப்ளாப்பி டிஸ்க்கு, ஹார்ட் டிஸ்க்லாம் வந்து 4 GB 8 GB அப்படி இருந்த காலம். ஸோ அந்த சமயத்தில் இருந்த ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட இன்டர்ஃபேஸ் தான் வந்து இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட், சிஎம்டி. ஸோ இந்த சிஎம்டி ப்ராம்ப்ட் வந்து இது என்டர் தட்டுங்க, இல்லைன்னா இங்கே இருக்குது, இதுதான் மேலே பிளாக் கலரில் தெரியுது பார்த்தீங்களா, இதுதான் வந்து சிஎம்டி, இதுதான் வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட், cmd.exe. இதை வரணும், இது மைக்ரோசாஃப்ட் கூடயே வரும், எல்லா வெர்ஷன்லேயும் வரும், விண்டோஸ் 10, 7 எல்லாத்துலேயுமே இருக்கும். இப்போ இதில் போயிட்டு இந்த விண்டோவை வந்து இப்படி நகர்த்தி வச்சுக்கலாம். ஸோ இங்கே ஒரு இதை நம்ம ரன் பண்ணோம்னா இந்த இங்கே வந்து அந்த 6 ஃபோல்டரும் வந்துடும். அது எப்படின்னா வந்து இப்போ நம்ம இ கோலனுக்கு போகணும். இப்போ நம்ம வந்து இங்கே பார்த்திங்கன்னா வந்து சி கோலன்லாம் இருக்கோம். ஸோ இப்போ சியிலேருந்து இக்கு போகணும். ஸோ அங்கே என்ன பண்ணணும்னா வந்து ஈன்னு அடிங்க, ஈன்னு அடித்து ஒரு கோலன் வைங்க, இ கோலனுக்கு போக வேணும் அப்படின்னு சொல்லி. இப்போ என்டர் தட்டுனா வந்து இ கோலனுக்கு வந்தாச்சு. இப்போ இ கோலனில் எந்த ஃபோல்டருக்கு போகணும், விப்ரோ மேனுவல்ஸுக்குள்ளே போகணும். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஃபோல்டர்னு சொல்கிறோம் விண்டோஸில், 80-85 அந்த டைமில் எல்லாம் பார்த்திங்கன்னா அது வந்து டைரக்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ சேஞ்ச் டைரக்ட்ரி, சிடி டைரக்டரியை வந்து நம்ம சேஞ்சு பண்ணுறோம்.
அதாவது இ கோலன் அப்படின்ற ஃபோல்டரில் இருந்து அதுக்குள்ளே இருக்கிற இன்னொரு ஃபோல்டருக்குள்ளே போக போகிறோம் அப்படிங்கிறத சேஞ்ச் டைரக்டரி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது சேஞ்ச் டைரக்டரி, டைரக்டரியோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா விப்ரோ மேனுவல்ஸ். இது பழைய மேனுவல்ஸ், இது 2-3 வருஷம் முன்னாடி. விப்ரோ மேனுவல்ஸ் ஸோ வந்து இந்த சேஞ்ச் டைரக்ட், இந்த டைரக்டரிக்குள்ளே போயாச்சு, என்டர் தட்டினீங்கன்னா வந்துடும். இப்போ வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் வந்து நமக்கு வந்து நிறைய இது ஹைட் ஆகிருக்கு. அதாவது ஒர 6 ஃபோல்டர் வந்து இங்கே தான் ஹைட் ஆகிருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாலும் சரி, இல்லைன்னா கூட பிரச்சனை இல்லை. ஸோ ஈக்குவலில் வச்சே கூட அந்த நான் சொல்கிறத ரன் பண்ணலாம். இப்போ உள்ளே வர்றது எப்படின்றது சொன்னேன் நான். சிடி போட்டால் சேஞ்ச் டைரக்டரி உள்ளே வந்துடலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. வேணும்னா அந்த கமாண்டை வந்து நம்ம ஈக்குவலில் வச்சே கூட ரன் பண்ணலாம். ஆனால் ரொம்ப நேரம் ஆகும், ஈக்குவலில் இருக்கிற எல்லா ஃபைலுக்கும் அது அப்ளை ஆகும். இப்போ விப்ரோ மேனுவல்ஸுக்குள்ளே வந்துட்டோன்னா அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிறதுக்கு மட்டும் அப்ளை ஆகும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆட்ரிபியூட் அடிங்க, ATTRIB. ஆட்ரிபியூட்னா வந்து ஆட்ரிபியூட்ஸ். இப்போ கேபிட்டல் லெட்டரில் கூட அடிக்கலாம் ஆட்ரிபியூட்ஸ். ஆட்ரிபியூட் அடிங்க. இப்போ வந்து ஹெல்ப்னு அடிங்க, ஆட்ரிபு ஹெல்ப்னு அடிச்சிங்கன்னா வந்து ஹெல்ப் ஆட்ரிபியூட் அடிக்கணும். ஹெல்ப்பு ஆட்ரிபியூட் அடிங்களேன், அது என்னென்ன விசேஷம்னு சொல்லி ஃபுல்லாக காமிக்கும். ஹெல்ப் ஃபைல் மாதிரி காமிக்கும். ஹெல்ப் ஆட்ரிபியூட் இந்த இடத்துல அடிச்சிருக்கோம், நம்ம இந்த இடத்துல அடிச்சிருக்கோம், அதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் வந்திருக்கு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த டிஏ பாருங்கள், ஸ்லாஷ் டின்னு போட்டோம்னா வந்து ப்ராசஸஸ் ஃபோல்டர் ஆஸ் வெல். ஸ்லாஷ் எஸ்ஸு போட்டோம்னா வந்து ஃபைலை மட்டும் பார்க்க முடியும், உள்ளுக்குள்ளே இருக்க ஃபைலை பார்க்கலாம் அப்படின்ன மாதிரி அர்த்தம். டி போட்டோன்னா ஃபோல்டரையும் பார்க்கலான்ன மாதிரி அர்த்தம். அந்த சும்மா ஹெல்ப்பு நான் பார்க்குறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஹிட்டன் ஃபைலை எடுத்து விடுறதுக்காக இங்கே இருக்கு ஹிட்டன் ஃபைல் ஆட்ரிபியூட், இதை எடுத்து விட்டுருவோம். சிஸ்டம் ஃபைலாக இருந்துச்சுன்னா சிஸ்டம் ஃபைலை கூட எடுத்து விட்டுடலாம். ஒருவேளை ஒரு வைரஸ் வந்து சிஸ்டம் ஃபைலாக மாற்றி விட்டுறதுன்னு வச்சுங்களேன், அதை ரிமூவ் பண்ணிடலாம். அதே மாதிரி ரீட் ஒன்லி ஃபைலாக மாற்றி விட்டுறதுன்னு வச்சுங்களேன் வைரஸ், அதையும் கூட ரிமூவ் பண்ணலாம் ஆர் போட்டு. அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஈக்குவலன் விப்ரோ மேனுவல்ஸில் இருக்கும். இப்போ வந்து ஆட்ரிபியூட் அடிங்க. இப்போ ஆட்ரிபியூட் அந்த ஹெல்ப்பு வந்து சும்மா ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்காக சொன்னேன். இப்போ ஆட்ரிபியூட் இருக்கா, இப்போ வந்து விப்ரோ மேனுவல்ஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபைலுக்கும் வந்து ஸ்லாஷ் டி போட்டுக்கோங்க. ஸ்மால் டி கூட போடலாம், கேபிட்டல் டி கூட போடலாம். ஸ்லாஷ் டி போட்டாச்சு. இப்போ வந்து மைனஸ் ஹெச்னா வந்து ஹிட்டனாக இருந்தால் எடுத்து விடுன்னு அர்த்தம். மேலேயே சொல்லியிருப்பாங்க, இங்கே பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஆட்ரிபியூட். இதுதான் ஃபார்மேட்டு, ப்ளஸ்ஸும் போட்டுக்கலாம் மைனஸும் போட்டுக்கலாம். ஹிடன் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம். ப்ளஸ் போட்டிங்கன்னா ப்ளஸ் ஹெச்னா வந்து ஹிடன் ஆகிடும், மைனஸ் ஹெச்னா ஹிடன் ஹிடன் வந்து மறைஞ்சிடும், அது வந்து தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த மாதிரி. ஸோ இங்கே சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம வந்து மைனஸ் ஹெச் பண்ணுறோம். ஒருவேளை வந்து வைரஸ் வந்து சிஸ்டம் ஃபைலாக மாற்றியிருந்தா அதனால் மைனஸ் எஸ்ஸும் கொடுப்போம். மைனஸ் எஸ்ஸும் கொடுப்போம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே மைனஸ் எஸ்ஸாக தான் இருந்தாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி ரீட் ஒன்லி ஃபைலாக ஒருவேளை மாறியிருந்தா அதனால் வந்து -6 கொடுக்கலாம், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏற்கனவே எடிட்டபிள் ஃபைலாகவே இருந்தாலும் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ வந்து இப்போ வந்து இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து இன்க்ளூடிங் த டைரக்டரி ஃபோல்டர்ஸ் வந்து இப்போ ப்ராசஸ் பண்ண போகிறோம். என்ன பண்ணால் கடைசியில் வந்து எல்லாத்துக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இப்படி சொல்லணும், *.*. அதாவது இந்த விப்ரோ மேனுவல்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற எல்லா ஃபைலோட ஆட்ரிபியூட்ஸும், ஆட்ரிபியூட்ஸுன்றது வந்து அந்த அது சொன்னால் டீப்பாக போகும். சரி ஓகே, அதாவது 1010 அந்த மாதிரி ஒன்றுன்னு இருந்தால் ஹிடனாக இருக்கும், அந்த இடத்துல 0 இருந்தால் வந்து ஹிடனாக இருக்காது. அதுக்கு பக்கத்தில் வந்து 10 அப்படின்னு வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க, அது 1 இருந்தால் சிஸ்டம் ஃபைலாக இருக்கும், இல்லைன்னா அது சிஸ்டம் ஃபைலாக இருக்காது. அதுக்கு பக்கத்தில் இன்னொரு 01 ஏதோ ஒன்று, அது வந்து 1 இருந்தால் அது வந்து ரீடு, 0 இருந்தால் எடிட்டபிள் அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு 7-8 டிஜிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 7-8 1s and 0s இருக்கும். ஸோ அதுதான் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்றது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா வந்து நம்ம இப்போ என்ன பண்ணுறோன்னா வந்து நேராக உள்ளே போயிட்டு ஆட்ரிப் ஸ்லாஷ் டி அடிச்சுட்டு -H -S -R
இல்லை வெறும் ஹெச் அடித்தா வந்து ஒருவேளை சிஸ்டம் ஃபெயிலாக இருந்தால் என்ன பண்ணுறது? அதனால் மைனஸ் எஸ்ஸும் போட்டுக்கிறோம். அதனால் ஒருவேளை வைரஸ் ரீட் ஒன்லியாக மாற்றியிருந்தால் அதனால் மைனஸ் ஆறும் போட்டுக்கிறோம். ஸோ வந்து ஸ்டார் டாட் ஸ்டார் எல்லாத்துக்கும் கீழே அதுக்கு உள்ளே இருக்க எல்லாத்துக்கும். இப்போ இதை என்டர் தட்டினவொடனே பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இடத்துல வந்து எல்லா ஃபோல்டரும் வந்துடும். இப்போ ஸோ இதில் வந்து என்டர் தட்டினோம்னா உடனே எல்லா ஃபோல்டரும் வந்துடும். இப்போ இதை என்டர் தட்ட போகிறேன். இப்போ நான் வந்து என்டர் தட்டிட்டேன். இப்போ என்ன சொல்லுது? த டி ஸ்விட்ச் இஸ் ஒன்லி வேலிட் வித் தி ஸ்லாஷ் எஸ் ஸ்விட்ச் அப்படின்னு சொல்லுது. அதாவது சப் டைரக்டரிக்குள்ளே இருக்கிற டைரக்டரி அப்படின்னு நம்ம சொல்லுது. அப்போ என்ன பண்ணணும்னா வந்து ஸ்லாஷ் எஸ்டி போட்டு பார்ப்போம். எஸ்டின்னு போட்டு பார்ப்போம். இன்வேலிட் ஸ்விட்ச். அப்போ வந்து எஸ் தனியாகவும் டி தனியாகவும் போடணும் அப்படின்னு சொல்ல வருது. ஆக்சுவலி ஸ்லாஷ் எஸ் ஸ்பேஸ் விட்டு அடிப்போம், ஸ்லாஷ் டி அப்படி அடிச்சு பார்ப்போம். சப் டைரக்டரிக்குள்ளே இருக்கிற டைரக்டரிஸ் எல்லாத்துக்குமே வந்து இதை எடுத்து விடு அப்படின்றோம். இப்போ ஓகே ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்துருச்சு பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஹிடனான ஃபைல்ஸ் எல்லாம் வந்துருச்சு. இதுக்கான ஃபார்முலா நான் மறுபடியும் காமிக்கிறேன். ஆட் ட்ரிப்னு அடித்து கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. ஸ்பேஸ் விடாமல் கூட அடிக்கலாம். ஸ்லாஷ் எஸ் ஸ்லாஷ் டி போட்டுக்கோங்க. சப் டைரக்டரிக்குள்ளே சப் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபோல்டர்ஸ் பேர் முதற்கொண்டு எல்லாத்துக்குமே இதை அப்ளை பண்ணுறோம். என்னென்ன அப்ளை பண்ணுறோன்னா வந்து ஹிடனை எடுத்து விட்றோம், சிஸ்டம் ஃபைலாக இருந்தால் எடுத்து விட்றோம், ரீடபுள் ரீட் ஒன்லியாக இருந்தால் எடுத்து விட்றோம். அவ்வளோதான். ஸ்டார் டாட் ஸ்டார் அடிச்சுட்டு என்டர் தட்னா வந்துடும். ஆக்சுவலி இது சிஎம்டி கமாண்ட் ப்ராம்ப்ட். சிஎம்டின்னு அடித்து உள்ளே போகணும். இந்த இடத்துல வந்து சிஎம்டின்னு அடித்து உள்ளே போகணும். அவ்வளோதான். இங்கே போய்ட்டு சிஎம்டின்னு அடித்து உள்ளே போயிட்டு மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல போயிட்டு சிஎம்டின்னு அடிங்க. என்டர் தட்டுங்க. வந்துருச்சா? இப்போ வந்து சி கோலனில் இருக்கும். அதுக்கு அங்கேருந்து ஈ கோலனுக்கு போக போகிறோம். ஈ கோலன் அடிச்சு என்டர் தட்டினா ஈ கோலனுக்கு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் சேஞ்ச் டைரக்டரி அப்படின்னு போட்டு விப்ரோ மேனுவல் விப்ரோ மேனுவல்ஸ் சேஞ்ச் டைரக்டரி போடுறோம். வந்தாச்சு. இப்போ இந்த இடத்துல வந்து இந்த ஆட்ரிப் அடிக்கிறோம். இப்போ முன்னாடி சொன்ன ஆட்ரிப் வந்து உங்களுக்கு டவுட் இருந்தால் ரிவர்ஸ் முன்னாடியே பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.